ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். இந்த பாயலுக்கு எங்க போனானுங்க? சுடிதார மறந்து போட்டு மடிசார கட்டிக்கிட்டு வங்க கடலோரம் காத்து வாங்க வந்ததடா கெளுத்தி மச்சி கையெடுத்து கும்பிட்டுக்கோ கானாமெட்டு கட்டிக்கோ.
நம்ம சரக்கையும் சேர்த்து இவன் ஒத்தால அடிச்சிருக்கான்டா. ரெண்டு நாளும் இவன் போதையே தெரியாது போல இருக்கேடா. மேஸ்திரிட்ட என்னடா சொல்றது? ரொம்ப முக்கியம். என்ன பில்டிங் கட்டுறது? என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சட போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமுண்டை கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுங்கும்? ஏன்னா ஏன் நிலம அப்படி? இங்க பாருங்க, எந்த இலவை பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கிறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? ஆமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்காக கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து என்ன சொல்லியும் திருத்த முடியாது. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு, புரிஞ்சதா? சும்மா ஊரக்கத்த கற்பனை ஜாமி மாதிரி டெம்பரா நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7.5 இழுக்க போறாங்கன்னே தெரியல. என்ன காலையில டீ காபி டிபன் முடிஞ்சா இனிமேல் சாப்பிட்டேன் வேலையை பார்க்க. என்ன பாப்பா பக்கு பக்குன்னு ஒண்ணும் கவலைப்படாத, கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும், புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சு குடிச்சு ட்ரம்ல ஊத்து, அடுத்த 6 மாசத்துல பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேத்து பார்த்த சீரியல பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. கொண்டு வந்து குடத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடுக்கணும்? ஓடி போய் நான் வாங்கிட்டு மேஸ்திரிக்கு புதுசானு பாத்துட கூடாது, உடனே ஹீரோ நினப்பு வந்துடும். பாத்துக்கிட்டே இருங்கடி, அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. அம்மா நான் ரெடி, நீ ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. என்ன ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே செல்லம்? திங்கிறதுக்கு தான் ரெடின்னு சொன்ன கிழவி. ஓகேவா? நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. நீமா கிழவி இன்னும் விளையாட்டுலயாவே இருக்கு. திங்கற சோறு செரிக்கிறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல? ஐயோ திங்கிறது கூட ஒரு வேலை தான் பாட்டி. அடி பாடி. ஆமா ஒருத்தி. மது, ஹாய் மது. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா நந்தினி வந்திருக்கா பாரு. அம்மாண்டி, உனக்கு வீட்ல மாப்பிள்ள பாக்குறதா சொன்னியே, என்னாச்சு? இன்விடேஷன் கொடுக்க தான்டி வந்திருக்கேன். ஏய் அப்படி ஒரு நிமிஷம் இருடி, சொல்லவே இல்ல. குடு குடு குடு. இந்தாடி எப்படி இருக்க? வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூடி. நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு. இது அவரோட செலெக்ஷன்யா. நம்ம டீம்லயே உனக்கு மட்டும் தானே மேரேஜ் ஆகல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா, ஒன்னுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறா. கேட்டல இப்ப என்னமா அவசரம்? இன்னும் 2 வருஷத்துக்கு என் பொண்ணு என் கூட தான் இருக்கட்டும். எங்க அப்பா அப்பாதான். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல. அருக மாட்டாதவன் 52 அருவா கேட்டானா? என்னமா நீ எப்ப பார்த்தாலும் புத்தலாவே பேசிக்கிட்டு? நீ வாடி மாத்தி, இன்னும் அப்படியே தாண்டி இருக்காங்க. ஐயோ, இந்த மேஸ்திரி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் பன்னி குட்டி மேய்க்கலாம். காலையில எல்லாத்தையும் ஒன்னா தானே வர சொன்னேன், அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க.
அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சிக்க நீ நம்பிதா காலங்கத்தில என்ன பேசுறவ குன்றுவேன். இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வர திட்டம் போறாரு, லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதுதான் அவகிட்ட புதுசா பார்த்து விட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவ்வளவு மாதிரி ஆயிட முடியுமா? ஏமா, என்ன வேலை நேரத்துல நீ வாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு, எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். ஏங்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ போ, ஏறிக்கேன். டேய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. எவ்வளோ நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்தேன், இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுற? டேய், டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர், ஓஹோ சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிரஷர். ஏறுங்க, வர்ற வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சல வருது. இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சை திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னா கொண்டுருவேன். எவ்வளவோ பொம்பளைங்களை தொட்டிருக்கோம், ஆனால் இவ்வளோ வருஷம் மட்டும் உடம்புலையும் மனசுலையும் ஏதோ பண்ணுது. ஏன் மச்சான், அவளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ பற்றி? அதான்டா, இன்னைக்கு வேலைக்கு போன இடத்துல ஆசிட் பாட்டில் போட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு. மச்சான், அவ பேர் கூட அஞ்சு எலி. தெரியும்லடா நம்மள மாதிரியே மச்ச காலையும் ரூட்டு போறவன் தான். ஆனா அவன் இழிச்ச வேண்டா. எப்படி சொல்ற? இது வரைக்கும் வர்றவனுங்கள ஃபர்ஸ்ட் அவன் தான் ஆட்டைய போடுறதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு முன்னாடியே நாம ஆட்டைய போடுறோங்கிறது அவனுக்கு தெரியாது. அஞ்சமா விஷயத்திலயும் அதே தான். இந்த வாரத்துல நாமும் அவ்வளோ ஆட்டைய போடுறோம், அவனுக்கு எச்சல தான். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா, அட்டக்கவும் விட மாட்டேன். அது எனக்கானவன் என் மனசு சொல்லு. இன்னைக்கு உங்க ராசிக்கு கொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு கபர்ல போட்டிருக்கியா? என்னடா எல்லா பேரும் வந்திருக்காங்க, கைய இருக்குது நாளைய கண்ணு. அதோ வந்துட்டாரு, கால் பூசிக்கு போடுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டல. என்னையா டெண்டர் ஓபன் ஆயிருச்சா? இல்லை சார, இனிமேதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா. அதான காட்டல 1% சேர்த்தே கொடுப்போம் ஐயா. அது போ சார், எனக்கு சந்தோஷமா இரு. என்னையா எல்லா அலக்கியும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன? உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி எம்பி மீசியை முறுக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது. பாத்துக்கங்க பாத்துக்கோ. இந்த டெண்டர் மதிவிதா பில்டர்ஸ் ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிருக்கான் ஐயா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த டெண்டர் போனா போது, அடுத்த டெண்டர்ல அவன மண்ண கவ வைப்போம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன பெருமாடி, ஏசவனை மீறி யாராவது இந்த டெண்டர் எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா ஓன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது ஏன் தகுதிக்கு? கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்தில்
என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா நீ. ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தாண்டா படிச்சிருக்கான். அஞ்சாவது கூட தாண்டல, ஐஏஎஸ் படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலையும் பணத்திலையும் ரெண்டு பேரும் ஒரே லெவல் தாண்டா இருக்கான். ஆனா ஆளுகளை வளைக்கிறதுல உங்கூட என்னால ஜெயிக்க முடியல. அது உன்னை மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போகவிட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல விரும்பண்டியலடா. எப்பவும் நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறுக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்காக. பண்ண காரியத்தால சர்க்கம் போச்சு சாப்பாடு போச்சு. ஜட்டி கம்பெனிக்கு அம்மா உங்க ஜட்டி தெரியுது கொஞ்சம் மூடிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றியா போட. அப்புறம் மாமா வந்து ஈப்டீசிங்ல உள்ள வச்சு தெரியல. அதுக்குல மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்குமோன்னு தான். இவனுக்கு என்னடாச்சு வர வர யோகிய மாதிரி பேசினுக்கிறான். ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ. அப்படிலாம் இல்லடா. நீங்க வேற நீ ஆயிருந்தா சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு அவளே இல்லை. இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமேல் ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டாளுங்களா. அது சின்ன வயசுல இருந்து இந்த அச்சு நம்ம கிட்ட ஓவரா விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க. காலையில இருந்து எல்லா பையிலும் சேர்ந்து ஒரு ரூம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஏன் இப்படி அக்கப்பொறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடாகூடமா தோணும். ஹாய் சுனு, கரெக்டாக லைனில் வருது. ஹலோ. ஆ சொல்லு. ஆறு நாள் ஆச்சா? மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டாக கண்டிஷனாக வண்டி வந்து சேர்ந்தோம். ராத்திரிக்குள்ளே செட்டில் பண்ணிடலாம். ரெடியர். என்ன மாமா, ஒரே ஏடாகூடம் தானா? கொஞ்சம் என்னடா சுத்தமா கையிலே கழுத்தி மண்டையில போடுற? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்.
மாமாமா, இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டமே இல்லாம இருக்கு. ஐயோ, ஆகாத குண்டாச்சு கை பட்டாலும் பட்டாலும் கால் பட்டாலும் என்ன பண்றது? சமாளிப்போம். அப்பம்மா, அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க, டேய் நான் சென்னுசுகளோ, என்னடா செவத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம்டா. நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மாவை போய் கண்டக்டரை பார்க்க சொல். ஏய், என்ன நக்கலா, நாய் மாதிரி பிச்சை எடுத்து வச்சிடும் பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி, நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இது எதுல போய் முடிய போத? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா, இவங்க பூரா பயகலாம், மரியாதை கட்ட பயகமா. இன்னும் 4 மாசத்துல வேலை முடியட்டும். இவங்க எவ்வளோ பெரிய திறமைக்காரனாக இருந்தாலும் நானும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து அடித்து பற்றி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி என் மேலே நீங்கள் கோவப்படக்கூடாது, அவ்வளோதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்கிறீங்களா? என்னம்மா செய்யுது? சீக்கிரம் தண்ணியை ஊற்றிட்டு போ. ஏன் முறையா? சரி, சீக்கிரம் வா, நடையப்பாரு. ஆமாம், இந்த பொண்ணியாரு புதுசாக இருக்கு, இது வரைக்கும் நான் இங்கே பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்மா, இப்போ தான் சேர்ந்து 2 நாள் ஆகுது. ஓ, உன் பேர் என்ன கேட்குறல்ல? அஞ்சம்மா. இந்த ஊர் தானா? வெளியூர். அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? அப்பா அம்மாவெல்லாம் இல்லைம்மா, பாவம். ஒரு விபத்தில் எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு ஆதரவு யாரு? பாவம், வாழ்ந்து கட்ட குடும்பம் போல. வயசு பிள்ளை, வயிற்றுக்கு என்ன செய்யும்? அதான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம்னு இங்கே கூப்பிட்டு வந்தேன். எங்கே தங்குற? எங்கே தங்குறது? நேற்று கூட என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் புரோட்டாலாம் வாங்கி கொடுத்து ஏசியெல்லாம் போட்டு விட்டேன். ஆனால் என் முன்னாட்டி என்னை மேலெங்கிலையும் பார்க்குறான். அதுதான் அங்கே ஒத்து வராது, இங்கே தங்க வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாட்ட கட்டாச்சுமா? அப்பாட்ட கட்டாச்சு. அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. பாய்தல் அணிதான் வாங்கி கொடுக்கணும். இங்கேயா? ஆமாம். அந்த 5 பேர்? அதாம்மா, அவங்கள நினைச்சாத்தாம்மா என் வகுத்துக்குள்ளே ஒரு பொக்லினே நோண்டுது. பரவாயில்லம்மா, நான் பக்குவமாக நடந்துப்பேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட தயங்காமல் கேளு. அம்மா பார்த்து கட்டின வட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்றது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸ் நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. சூப்பர் ராணி. ராணி யாரு? நான் தான் பெரிய மேஸ்திரி. ஐயோ, என்னையா சீக்கிரவா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு 7-8 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை? ஆமா, அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பழிட்டு அடிக்கிறேன். மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல கதை எனக்கு நல்லா தெரியுங்க. ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைய வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. பாவடை தாவணியில் நல்லாவே இல்லை, எல்லாரும் கிண்டல் பண்ணுறானுங்க.
புடவ கட்டினா நல்லா இருக்கும்ல. ஆசைய பாரு. சப்பாரி தச்சு கொடுக்கிறது நானும் செய்வேன். அக்னி நட்சத்திரம் கார்த்திகி பிரபுன்னு நினைப்பு. உடம்பு கூட எலும்பா இருக்கு. இவன் போடுற போட்ட பாரு. அண்ணனுக்கு ஒரு டீ போறான். டீக்கு காசு இருக்கான்னு கேட்டுக்கடா. இதுக்கு போய் சிரிக்கிறான் லூசு பைய. என்ன பாண்டவர் கூட்டம் பன்னியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா, ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வந்து அதை பாக்குறது. வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிற. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிறாத, தாங்க மாட்டேன். என்கிட்ட வச்சுக்கிற அதை கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா, அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் பைட்டு சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன். இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியை முடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் ஏழை நாடு சனி. ஏமாமா, அது என்ன ஏழை நாடு? இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதா? என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. 1.5 வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. நீயாவது 1000, நான் லட்ச லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மனைக்கு மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்த ஆளு பாத்துறேன்டா. போடா, மூச்சு பண்றோம். மிஸ் ஆகிட்டே இருக்காள. மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறேன். என்னானாலும் சரி, இவளை முடிச்சுட்டு தான் மறு எங்களுக்கும் பாம்புடா பொம்பளை புள்ளைய புள்ள குட்டிய வீட்டுல விட்டு வந்திருக்கா. சீக்கிரம் போவேணாமா? கடைய போட்டிடுவாமா. பய உள்ள இங்க வாங்கி அங்க குடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்த புடி 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 போ 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 போ. தீபாவளி போனஸ் தரேன். தீபாவளி போனஸ் பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க. தீபாவளி போனஸ் அதுல 50 ரூபா கமிஷன் எனக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க. என் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க வச்சுக்க, பத்திரமா வச்சுக்க. சை இலைய மூட்டு, சீக்கிரம் முடியாடா. இந்த வாரம் எல்லாருக்கும் ஒரு
ஒரு சம்பளம் வாங்கையிலே நம்மள ஓட்டுவாங்க, இதுல ரெட்ட சம்பளம் ரெக்க கட்டியில பரப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம், உலகமே நம்மளை ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது, முட்டையிலேருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையிலேருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சிலேருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையிலேருந்து மரம் வளருது. என் மண்டையிலேருந்து தான் முட்டியே வளர மாட்டேது, எப்படி மரம் வளருது கேளு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்கிறோம். மரத்துக்கு தண்ணி ஊத்துவோம். இது நாங்க எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம், இவர் எங்களுக்கே வைக்கிறாரா. நாம எப்பவுமே இது போல ஒத்துமையா இருக்கணும்டா, என்னைக்குமே பிரிய கூடாதுடா. யார் யாரை கரெக்ட் பண்ணாலும் அது நம்ம அஞ்சு பேருக்கு தாண்டா. இந்த காதலை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது? சொன்னா ஒத்துக்க வந்தா ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருக்கிறான். ஒன்றும் இல்லடா, இந்த அஞ்சம்மாவை என்ன மடங்கு வேலைன்னு யோசிக்கிறியா? அடுத்த வாரம் அவதான்டா, முடிவே பண்ணிட்டேன். அதுக்கு இல்லைடா, அவளை நான் நீ எனக்கு பிடிச்சிருக்குடா. எல்லாத்துக்கும் தான் பிடிச்சிருக்க, ஆனால் கட்ட செம கட்ட. அது இல்லைடா, டேய் ஏதோ வில்லங்க இருக்குடா. என்ன நடந்தாலும் சரி சொல்லிட வேண்டியதுதான். டேய் மச்சான், நான் அவளை கல்யாணம் கட்டிக்கலான்னு இருக்கேன்டா. நினச்சண்டா, அவள் வந்ததுலேருந்தே பயலோட நடவடிக்கையில் பல மாற்றம் தெரியுது, கவனிச்சிங்களாடா? ஆமாடா. இப்போ நீ நடனா அஞ்சு பேரோட பழக்க வழக்கத்துல மொத்தமா ஆப்படிக்க பாக்குறியா? ஏ விடுற மச்சான், இந்த கல்யாண காட்சியில நமக்கு ஒத்து வராது. சாச்சமா முச்சமா உட்டமானு போயிட்டே இருக்கணும். எதை இழந்தாலும் சரி அஞ்சமாவை மட்டும் இழந்துடக்கூடாது. இப்படிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. மாப்ள கிளாஸ் எடு. எட்ரா டேய் எட்ரான்னு எல்லாரும் அவ்வளோ அண்ணிலிருந்து தண்ணி எடுக்கிறத தவிர வேற எந்த தப்பு பண்ணுறதில்ல. இப்போ கூட நான் எந்த தப்பு பண்ணல. நம்பு அஞ்சு என்ன நம்பு. கேசவன் அடிக்கடி நம்மகிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தாலும் அருமையான ஆளுகளை வச்சு தான் வேலை பார்க்குறான் போல இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டானே. ஹலோ கேசவனா? எந்திரிக்கிற டேய், தெரியுமா மட்டும் பழகலாம். எந்திரா எந்திரி, யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஜமகண்டத்துல பிறந்தவங்களா? ஐயா வந்திருக்காரா? நீங்க எல்லாம் பிறந்த அன்னைக்கே நான் ஆஸ்பத்திரியில வந்து பாத்துருந்தேன்னா கள்ளிப்பாள குட்டியா கொண்டிருப்பேன். பாத்தீங்களா ஐயா, பாத்தீங்களா? ஏண்டா இந்த கர்மத்தெல்லாம் வெளியே தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்ப வேலை செய்யற இடத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? வாடகை
குட்டா பசங்க முடியும். நாங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே அழகாக முடிச்சு கொடுத்துட்றாரு. அவர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது சார். இப்போ நடக்கிற ஒர்க்கை கூட போன வாரம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். ஃபினிஷிங் ஸ்டேஜில் வச்சுருக்காரு சார். ஆனால் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியா? உங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்ட்டு ஒன்றே ஒன்று தான். அதையும் போட்டு இழுத்து டயத்துக்கு முடிக்காமல் பிளாக் மார்க் வாங்கிட்டீங்களே சார். அவனால் மட்டும் எப்படியா முடியுது சார்? அவரோட பலமே அந்த 5 பசங்க தான். கோடு போட சொன்னால் ரோடே போடுறாங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் அப்படி இருக்கானா? அதுக்காக நான் கொத்தனார் வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரி நேரத்தில் தான் சகுனி வேலை செய்யணும்னு சொல்கிறேன். என்னது சகுனி வேலையா? ஆபீசர் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கு. முன்னேற்றத்தின் என் கம்பெனி முன்னேற்றத்து மேல காட்டுங்க. நீங்க சொன்னது கரெக்ட்யா? வாங்கடா வாங்கடா. என்ன தம்பி கோபப்பட்டு எந்திரிச்சிய? இந்த பார், ஆடு நானே இதுன்னு ஓனாய் ஆடுற கதையெல்லாம் இங்க வேணாம். எங்களே ஆடும் பாக்குறேன். நீ வாழாட்ட நாய்ங்க தான் நாங்க, ஆனா நன்றி உள்ள நாய்ங்க. உன் வேலையெல்லாம் எங்ககிட்ட பழிக்காது. திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பண்ண உருக்கிறதுக்கு வீச இருக்க. ஏய் வாங்கடா வாடா வா. விட்டுட்டு வாழை பிடிக்க நினைச்சது என் தப்பு தான். நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இந்த பிளான் தப்பு தப்பு தப்பு. எல்லாம் கரெக்டா தான இருக்கு. இது போய் எப்படி தப்புன்னு சொல்றான் அச்சு? அட ஆமா, எப்படி இதை மிஸ் பண்ண? அச்சு சொன்னது சரிதான். படிக்கலனாலும் பையன் கில்லாடியா தான் இருக்கான். இதை காட்டிக்க கூடாது அவங்க கிட்ட. தெரிஞ்சா பயலுக்கு திமிர் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில் இருக்கேன், நீ போய் வேலையை பாரு. நான் வரேன். சரிங்கம்மா. நமக்கு தான் இப்படி ஒரு குழப்பம் இல்லை. என்னது சின்ன பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி சாக்லேட்டு? என்னது சின்ன பிள்ளைங்க சாப்பிடலாம்? இது பைஸ்டா பெரியவங்க சாப்பிடுறது? அதெல்லாம் இல்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் செல்லமா வாங்கி கொடுப்பாங்க. சரி சரி பரவாயில்ல, இப்போ நீ வாங்கிக்க. அதான் எதுக்கு? ஏன் காரணம் சொன்னதா வாங்கிக்கியா? கண்டிப்பா. எப்படி சொல்றது, எங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். எதுக்கு இப்ப சிரிச்சா? நீங்க சொன்னது கேட்டுதான். எதுக்கு இப்ப இந்த அழுமூஞ்சி? எனக்கு பிறந்த நாள் தானே எல்லாரும் சொல்லுவாங்க, அது என்ன எங்களுக்கு? ஓ, அதுக்கு தான் சிரிச்சியா? ஆமாம். நாங்கள் யாரு, எங்கே பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்கள் பெற்றவங்க யாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லை. அதை நாங்கள் நினைக்கிறதும் இல்லை. ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தனால மட்டும் என்றைக்கும் நாங்கள் மறக்கிறது இல்லை.
நாங்கள் அஞ்சு பேரும் தான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமுமா இருக்கும். எங்களுக்குள்ளே இது வரைக்கும் எதுக்குமே சண்டை வந்தது கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை அடுத்தவன் விட்டு கொடுத்து போயிருந்தேன். எப்படியோ தெரியல, இது வரைக்கும் எங்களை பற்றி யாருக்கும் தெரியாது, நாங்களும் சொன்னது கிடையாது. அப்புறம் எதுக்கு என்கிட்ட மட்டும் சொல்லணும்? அன்னைக்கு சின்னம்மா கிட்ட மேஸ்திரி உன்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தது கேட்டதுலேருந்தே உன்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி எல்லாத்து காரணம் கேட்டா இப்படி. இப்போ சாக்லேட் வேணுமா வேணாமா? ஐயா நீ கோவப்பட்டா நல்லாவே இல்லை. விஷயம் என்ன? என்ன நான் மட்டும் அஞ்சின்னு கூப்பிட்டுமா? அனாதையா இந்த இடத்துக்கு வந்தோம். இப்ப ஆண்டவனா பார்த்து ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அரியலூரு மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா அதிசய பச்சை அம்மா, இன்னைக்கு எங்க ஆட்ட நல்லபடியா சீரங்க அடி வர பச்சை குதிரை, பச்சாயதீரே பச்சாயதீரே, மனசு இறங்க அடி வர பச்சை குதிரை. அச்சம் விட்டு உச்சம் தொட்ட மனசு கிறங்குது, அத மாத்தி ஜாட காட்டி சுட்ட ஏத்துது. அச்சம் விட்டு உச்சம் தொட்ட மனசு கிறங்குது, அத மாத்தி ஜாட காட்டி சுட்ட ஏத்துது. பாய போட காய போட்ட ஏந்தி உன்ன சாயம் போட்டு வினுக்க போற வாடி, பாய போட காய போட்ட ஏந்தி உன்ன சாயம் போட்டு வினுக்க போற வாடி. மச்சாயதீரே மச்சாயதீரே, மனசு இறங்க அடி வர பச்சை குதிரே. தெரியப்படுத்துறது என்னன்னா, நாடு மெச்சு நகரம் மெச்சு ஊரு மெச்சு அப்பேற்பட்ட மக்களோட பேரை வச்சு இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறாரு அண்ணன் 50 ரூபா. இந்த 50 5000 நினைச்சுக்கிட்டு குத்தாட்டம் போடுறோம் சாமியே. இப்பேற்பட்ட மேல தாளத்தோட அண்ணன் வாசிப்பாங்க, அக்கா ஆடுவாங்க. அடின அடின மாடிப்பட்டி வளையப்பட்டி தப்பு, வளைச்சடிச்சா எருமடா மப்பு. மாடிப்பட்டி வளையப்பட்டி தப்பு, வளைச்சடிச்சா எருமடா மப்பு. எல்லோரையும் ஒன்னா இணைக்குது, அது சந்தோஷத்தை அள்ளி திணிக்குது. அழிக்கு மினிக்கு ஆடி வராடோ, சடங்கு கொடுங்க நடந்து வராடோ. மண்டி மேலே சாச்சி போட்டாடோ, மாந்தோப்ப காட்டி போட்டாடோ. கரகம் எடுத்து ரவுண்டு கட்டுவா, பணத்தை கண்டா கிறங்கி சுத்துவா. குரங்கு வித்த காட்டி ஆடுவா, கரங்கு நேரம் தாவி ஓடுவா. பழனின்னா பட்டை, திருப்பதினா மொட்டை. இதனால சகல ஜனங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, என் மண்ட முடி கருப்பு, இந்த பிள்ளையோட செருப்பு பிஞ்சு போகும் பாடவா. பொம்பளை கிட்ட பிடிக்காத குணமே இதுதான், பொசுக்குன்னு கோவப்படுறது. அடியே என் மண்ட முடி கருப்பு, உன் கண்ணு முடியும் கருப்புன்னு. கொஞ்சம் முன்னாடி என்ன நெருங்க
ஆடி வந்தாடி, நான் கபடி கபடி ஆடி உன்னை கவுக்க போற வாடி. நீ ஆடாத ஆட்டம் போட்டா இங்கே கூடாத கூட்டம் கூடும். நீ திருவாரூர் தேர போற உன் கரகம் தான் ஓங்கி நிற்கும். பப்பாளி நீ பதுங்க தக்காளி. பக்கத்துல பாண்டிச்சேரி அக்கத்துல காமக ஆசை அறுபது நா மோகம் முப்பது நா மொத்தத்துல நூறு நாடு. ஏலே மொத்தம் தொண்ணூறு நாளுடா கூறு கட்டவன தெரியும்ல. அப்ப நீ வந்து நாலு குத்து குத்து. ஏய் தவுளு தள்ளு நாங்க இருக்கும்ல. ராவலதா உங்க தொல்ல தாங்க முடியல, காலையில மேடை ஏறி ஆட முடியல. இதுவரைக்கும் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருந்துட்டு இவ்வளோ விஷயத்துல மட்டும் தனியாக போகிறோமா? இது சரியாக வருமா? மாப்பிள நீ மட்டும் அவளை தனியா தள்ளிட்டு வந்துட்ட. ஏய் உன்னை காணாம நாங்களாம் எவ்வளவு அல்லாடி போயிட்டோம் தெரியுமா? இல்லடா நீ நாடானா அவளை கூப்பிட்டு வந்து தனியா ஜெல்சா பண்ணிட்டு இருக்க. சரி சரி வேலையை முடிச்சிட்டல்ல. ஆ நீ போய்க்க, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னடா வேணாண்டா, அவர் ரொம்ப பாவம்டா. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோண்டா. கல்யாணமா?
என்னடா சொல்ல வரான்? டேய் அச்சே, இவன் என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறான். டேய் மாப்பிள, என்னடா இதெல்லாம்? ஏண்டா கேவலம் ஒரு பொட்டச்சிக்காக நாம அஞ்சு பேர் அடிச்சுக்கணுமா? அதே தான்டா நானும் சொல்றேன். டேய் மச்சான், முடிவா என்னடா சொல்ல வரான்? என்னடா சொல்ல போறான்? சேர்ந்து எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கோம்டா. சரி, இதுக்கு மேலேயும் வேணாண்டா. வேண்டாண்ணா, புரியலையே. டீ மச்சான், நான் இவ்வளவு மனப்பூர்வமா காதலிக்கிறேன்டா, இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி, நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, நாங்களா? என்னடா ஸ்டைல் மாறுது. ஏய், இப்ப முடிவா என்ன சொல்ல வர? மாப்பிள்ள, நீ கேக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏய், எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னடா பயம் வேண்டி கிடக்கு? இப்பாரு, உனக்கு நாங்க முக்கியமா அவன் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்கோ. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும் நடந்துருச்சு. நான் சொல்றத கேளுங்கடா. ஏய் பாவம்டா, அவளும் நம்மள மாதிரி அனாதை தான்டா. பிடிவாதம் பிடிக்காம எங்களை சேர்த்து வைங்கடா. அனுபவிச்சவங்கதான்மா. அவங்களுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஈரமும் இருக்குன்னு நான் நம்புறேன். கொஞ்சம் கூட சூடு சொரணே கிடையாது அவங்களுக்கு. இருந்திருந்தா தான் நம்மளை விட்டு ஓடிப்பாங்களே. தெரியாம துட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே நிற்கிறாங்க பார். இவங்க நடிப்புக்கு எவனும் ஈடு கொடுக்க முடியாது போல இருக்கு. இதில் இவருக்கு லவ் வேற, இவனையும் ஒருத்தி கட்டிக்கிறேன்னு சொல்லி துணிச்சல வந்து நிற்கிறா பாரு. யோ, என்ன பண்ணலாம்? இந்த அஞ்சு ஐடி ஸ்டாஃபையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்து பம்பாய் மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். கப்பல்ல பம்பாய் வெளிநாட்டுல இருக்கா? இல்லையா, லூசு. நம்ம நாடு கூட பம்பாய் சேர்ந்துருச்சா எனக்கு சொல்லவே இல்லை. யோ சொல்லுங்க, இவனுங்களை இப்படியே விரட்டிடலான்னு பார்த்தா ஐயா பில்டிங் நின்று போகும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுவும் சரிதான். சரி, தாலியும் புது துணியும் வாங்கிட்டு வா. போ. தாலியும் புது துணியும். இவரும் திறந்த மாட்டார், கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்றீங்க? இவனுங்க நினைச்சாதான் பயமா இருக்கு, என்ன பண்ணுவானுங்களோ. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும், ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பொட்டச்சினால நம்ம பொழப்பை நாரி கிடக்கல. மச்சான், அவளை கண்டிப்பா பொழங்கலடா. ஏய், அவளை பத்தி எதுக்குடா நமக்கு? நம்ம கூட வேறது நம்மளை ஏமாத்தணும் பத்தியா?
மாட்டேன். அவனை வகுந்த சரியா பண்ணு. இதெல்லாம் பத்தாதடா. கரெக்டா மச்சான். அந்த நாயாலதான் இந்த நாத்தம் முடிச்ச குப்பத்துக்கே வர வேண்டியதா போச்சுடா. ஏய் நாத்தனட நாத்தம், நம்ம என்ன டீசண்டா? இல்ல இல்ல, சரக்கு அடிச்சா கூட தான் நாருது. அதுக்காக நம்ம என்ன சரக்கு அடிக்காம இருக்கோம்? இல்ல இல்ல, கூடவே இருந்து நம்மள சங்க அறுத்தானே, முதல்ல அவனை கொல்லணும்டா. யார கொல்லணும்னு சொல்ற? ஹலோ பாஸ், வேற மேட்டர் பேசிட்டு இருக்கோம். இப்போ வேற மேட்டர் பேசுறதுனா வெளியே போய் பேசுடா. என்னடா சவுண்ட் அவுட் இருக்கு? ஒழுங்கா போயிரு, இருக்கிற கடுப்புல கண்டம் ஆயிருவ. யாரடா கண்டம் ஆகுவ? ஏரியாவில் வந்து எம்எல்ஏ கை வச்சீங்களா? இங்கே இருக்கடா. சரியான ஆம்பளை வேண்டாம், இங்கே இருக்கடா. போட்ட எவனா வேணாலும் கூட்டு வாடா, எவ்வளவு நேரம்னாலும் இங்கே தான்டா இருப்பான். இருக்கா மச்சான், எவனை கூட்டு வரேன் பாப்போம். பட்டம் பறந்து போது பின்னாடியே நூலும் போது வண்டியிலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி, பொம்பளைங்க பின்னாடி போறவ செத்தடா. காதல கண்டுபிடிச்சா மட்டும் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்காங்க. இங்க தொட்டா அங்க ஷாக் அடிக்குதுரா. ஏய் சும்மாவா, தெய்வீக காதல்ரா. இவ்வளவுதான் காதலிப்பா? என்னடா மச்சா இப்படி பண்றீங்க? வாங்கடா சாப்பிடலாம். சொத்தறிக்க தெருவில் இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊத்தி குழச்சி திம்புமே, அந்த ருசியை தருவாளா? அதெல்லாம் எதுக்குடா மச்சான்? இப்போ அவன் நம்மள ஒருத்திடா. நம்மள ஒருத்தியா? நாம அஞ்சு பேரும் ஒருத்திக்கிட்ட போவோமே, இவன் நம்ம அஞ்சு பேருக்கிட்டையும் வருவாளா? தெரியுமா பேசுறடா, இப்போ அவன் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? இத்தனை நாள் நம்மலாம் போனோமே அவளுக்குள்ளேயும் பொண்டாட்டின்னு சொல்லிதான். அவளுக்கு வேற, இவ வேறையா? அதெல்லாம் நல்லதுக்குல்லாம் மச்சான், ரொம்ப ஓவரா போறீங்களா? அஞ்சு பேர் இந்த ஏரியா பிசாவாடா? சேட்டை பண்றீங்களா? சேட்டை இனிமே என் லிமிட்டுக்குள்ள உங்களை பார்த்தேன், ஆயுசுக்கு கழுதிங்க வச்சு விடுவேன். ஆளுகளை மூஞ்சலையும் பாரு. மாமூலவங்க இவனுங்க நம்மள தேடி வரானுங்க. என்ன பண்ணி தொலைறது? இல்ல நம்ம டேஷனுக்கு வர வேண்டியதா போச்சே. சரோஜா அடுத்து என்ன பண்ணலாம்? இவனுங்களை இப்படியே கூட்டு போயிரு மேஸ்திரி. ஏரியாக்கார பசங்க ரொம்ப காண்டா இருக்கானுங்க. திரும்ப திரும்ப அந்த பக்கம் வந்துட போறானுங்க. டீசென்டான ஏரியாவை ஒரே நாள்ல கழிச்சி ஆக்கிட்டீங்களாடா. சரி, பொம்பளை புள்ள மண்டையை உடைக்கிறது வீரமாடா? வீரமாடா தாடிக்கறா வீரமா? என்ன சொன்னாலும் உங்களுக்கு அறிவு வராதரா? ஏண்டா நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க, நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கணுமா? பண்றதையும் பண்ணிட்டு நிக்கிறானுங்க பாரு. சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல. விருது வாங்க வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா, இல்ல வில்லங்க பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்களா? யோ சும்மா எதுக்கு வைறீங்க? மண்டையை உடைச்சது அவங்க. ஏய் இவன் மண்டையை உடைக்க வேண்டியதான். அவங்களை எப்ப பண்ணிருக்காங்க நீங்க எடுத்து கொடுங்க. அவெல்லாம் நேத்து தெரிஞ்சதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். சேர்ல ஆடிக்கிட்டே பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன் கலந்தது நானு. பஞ்சாயத்து பேசல என்ன டிஸ்டர்பன்ஸ்? யாரான்ட்டு போறாங்க நீங்க இல்லைன்னு சொல்லி கொடுங்க. சும்மாரியா? பொம்பளை ஒரு போக பொருள் நினைக்கிற இவனுங்க திருந்து வானுங்க நினைக்கிற நம்பிக்கை இருக்குமா? ரத்தத்தை பார்த்துட்டாங்கல்ல, திருந்து வாங்கம்மா.
சொன்ன உடனே தெரிஞ்சிருவாங்களாக்கு. எங்கே அங்கே வர்ற ரொம்ப நம்பிக்கையா இருக்கான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது ஓடிடுவான்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிற இவ தலையெழுத்தை யாரு மாத்தமா? தலையெழுத்தே படிக்க முடியாத அளவுக்கு கட்டு போட்டு விட்டுருக்காங்கல்ல. ஒரு பக்கம் முதலாளி டாச்சர், ஒரு பக்கம் இவனுக்கு தொல்ல. என்னத்தை சொல்லி என்ன செய்யறது? என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா? பரவாயில்லைங்கய்யா. சரி சரி, நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன், இவங்களை சைட்லயே தங்க வை. சரியா? சரி சரி. பாருங்கடா ஐயா, இனிமே எந்த பிரச்சனை இல்லாம ஒழுங்கா இருக்கணும். மீறி ஏதாவது பிரச்சனை வந்தது நான் மனுஷனாவே இருக்க மாட்டாமா. உங்க நல்ல நேரம் மன்னிச்சிட்டார், இல்ல கொலை பண்ணிருப்பார். போங்கடா. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? சேர ஆட்டோ கூட்டு போறேன். போயா. காசு ஆட்டோவுக்கா இல்ல செட்டப் கா? போயிட்டு வரேங்கயா. பாத்து போமா. ஏங்க குளிச்சிட்டீங்கல்ல, என்ன தேய்ச்சிட்டு தலை வாருங்க. ஐயா குளிச்சதே பெரிய விஷயம், இதுல இது வேறயா? ஏங்க அவங்களே எப்ப எந்திருப்பாங்க? எல்லாம் என்ன மாதிரியா? வேலைக்கு போற நேரத்துக்கு தான். நீங்க சொல்றீங்களா? நல்லா இருக்குங்க. இருக்கு என்னெல்லாம் குழம்பு பண்ணியா தெரிஞ்ச நம்மளையே பளிச்சுன்னு மாத்திட்டாலே அஞ்சு. கல்யாண சமையல் சாதம், கருவாட்டு குழம்பு வாசம், இதுவே எனக்கு போதும். டேய் மச்சான் உட்காரங்கடா, சாப்பிடலாம். என்னடா மூட்டு முடிச்சோட உட்காந்துருக்காங்க? சாப்பாடா மச்சான்? டேய் சாப்பிடுறா, வாங்கடா. அவன்தான் வேண்டாங்கடா, உம்மா அலங்கடா போடா. அவங்க என்னைக்கு சாப்பிட்றாங்களோ அன்னைக்கு நானும் சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கும் கொடுங்க. தெருவில் இட்லிக்கு மாட்டுக்கறி சால்னா ஊத்தி குழச்சி திம்பமே, அந்த ருசியை இவ தருவாளா? நம்மள ஒருத்தியா? நாம அஞ்சு பேர் ஒருத்திட்ட போவோமே, இவ நம்ம அஞ்சு பேருக்கிட்டையும் வருவாளா? பசிக்கிற மச்சான், கால இருந்து சாப்பிடலடா, வாடா போலாம். நம்மளோட யாரா இருக்கா உங்களுக்கு?
பரவாயில்லையே, பாஞ்சாலி சபதத்தில் ஜெயிச்சிட்டா போல இருக்கு. அவனை சாப்பிட சொல்றா. எல்லாரும் மாறினது சரி, ஆனா இந்த அச்சு எப்படி மாறினா? அஞ்சமாவில் முடிஞ்ச இந்த விஷயம் ஏன் நம்மளால முடியல? ஒருவேளை அச்சு விஷயத்துல நம்ம அப்ரோச் சரியில்லையோ, எங்க கடைசி வரைக்கும் காட்டா மாதிரி வாழ்ந்துருவானு நினைச்சேன். தேங்க்ஸ் அஞ்சலா. இன்னும் கோவம் தெரியலையா? சாப்பிடுறா. எப்படி இருந்த குடும்பம்? படிக்க வைக்கணும், பாட வைக்கணும், கலெக்டர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும்னு அவங்க எப்படி எல்லாம் மரக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்த பொண்ணு நம்ம இவ்வளவு கேவலமா பேசணும்? நல்லா ஒரு மனுஷனா? பாழா போன பஸ்ஸுக்காரன் வந்து போதி அவங்கள பாதையிலே தூக்கிட்டு போயிட்டான். அவங்களோட சேர்த்து நீ போயிட்டியோன்னு நினைச்ச முடி. பாவி மகன் புத்துக்கல்லாட்ட வந்து நிக்கிற. யாருமா இவங்களா? இவரே மீட்டுக்காரு, இவங்களா அவரோட கூட்டாளிங்க. செத்தும் கொடுத்தா சீதக்காரின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான். உன் அப்பா அத்தா இல்லைனாலும் அவங்க உருவத்துல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி கவலைப்படாத தாயி. போதாயி, நீ நல்லா இருப்ப. உன் அப்பா அத்தா உன் கூடவே இருப்பாங்க. வாழ்ந்த வீட்டை போய் பாருதாயி. ஏன் கலங்குற? சந்தோஷமா போய் பாருதாயி. சென்ற உறவு துட்டுக்குள்ள யாருமில்லை.
கூடவே இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏண்டா மாப்பிள்ள, அஞ்சம்மா ஊர்ல நல்லாதான்டா வாழ்ந்திருக்கு. எல்லா பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி நினைச்சது ரொம்ப பெரிய தப்புடா. பாவம்டா அஞ்சல, அவகிட்ட நடந்துகிட்ட விதத்தை இப்ப நினைச்சா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எத்தனை பேர் மனசை நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம், எவ்வளவு பொம்பளைங்களை நம்ம கேவலமா நடத்திருக்கோம். நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராயச்சத்தை செய்யணும்டா. அண்ணே சாப்பாடு ரெடி. ஏய் சாப்பாடு ரெடி. இங்க கொடுங்க. பாருங்க நான் எடுத்து வைக்கிறேன். உட்காருங்க. அப்பனே எடுத்துறேன். என்ன குழம்புடா? கார குழம்புடா. சும்மா ஒரு ஆரியற போகுது. ஏன்னா அலஞ்சான்டா. ஐயே அவசரம் அவசரம். எடுத்துட்டல தின்னு தொலை. பாடா எங்களுக்கும். ஒரே நாள் அவ்வளவு பணத்தையும் செலவு பண்ணிடுவீங்களா? எவ்வளவு வரும்? வாரமானா ஆளுக்கு 2500 தான். 2 இருபது பேர் செய்ய வேண்டிய வேலையா 5 பேர் செய்றீங்க. இதுக்குள்ள எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஏன் நீங்க யாருமே யோசிச்சது இல்லையா? என்னடா புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? தலைக்கு ஒரு நாளைக்கு 400 ரூபா? அது ஒருவேளை பாக்குறவங்களுக்கு. நாங்களே கம்பி கட்டுறோம், சென்ட்ரிங் போடுறோம், கட்டணம் கட்டி பூச்சு பூசுறோம், பில்டிங்ல கடைசியில எலக்ட்ரிஷன் வேலை பாக்குறது நாங்க தான். ஒரு ஆள் சம்பளம் கொடுக்குற? எப்படி மாமா? அப்ப ஆளினால் அழகராஜா, இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? டேய் சொல்ற, எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம். ஒவ்வொரு வேலைக்கு
நாங்கள் பிளாட் பாரத்தில் படுத்துட்டு கூட வேலை செய்வோம். இங்கே எல்லாம் பிளாட் பாரத்தில் படுத்தா டெங்கு காய்ச்சல் வந்து செத்து போவேன். சும்மா இருங்க மாமா, பொருள் எதுவும் காணா போயிடக்கூடாதுனே எங்களை தங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு பேரு வாட்ச்மேன் வேலை. அதுக்கும் நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும் தெரியுமில்ல. சொல்லும் போது எதுவும் கேட்கறது இல்ல. கேட்கறத சொல்லு பொண்ணு. தொட்டுக்க கறி செஞ்சு தரேன். எனக்கும்ல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கடா. அஞ்சல அடிடே.
தீபாவளி ஷாப்பிங் பண்ண கடைக்கு போயிருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாரு. உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? ஹே, இதில் என்ன சிரமம்? முதல்ல பிரித்து பாரு. என்ன அஞ்சல, என் செலெக்ஷன் உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்ன எங்களுக்கு இது வேண்டாமா? அஞ்சம்மா, எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். காரணம் எனக்கு உண்மையான காரணம் வேணும் அஞ்சல. காரணம்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் ஆறு பேர் இருக்கோம். ஆனால் நீங்கள், ஐயோ சாரி சாரி சாரி, இரு வரேன். எங்கே போகிறீங்க? நான் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்துடும். அதான் எங்கே போகிறீங்கன்னு? நான் ஒரு படித்த மக்கு. இரு, எல்லாருக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்குமே எடுத்தாச்சு. நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி அன்பாக இருந்தால் அதுவே போதும் எங்களுக்கு. தினம் தினம் தீபாவளி தான். என்னோட ஆசையும் அதுதான். பார்ப்போம். சிரிக்கும் காற்றையோ
தீபாவளி எத்திக்கும் பத்திக்கின்ற தீபாவளி. கதிய வச்சுக்கிட்டு இந்த சம்மன் படுத்துற பாடு தாங்க முடியலையாவது. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல. இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்த அழகு பார்த்தனே. இப்ப போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகுறியே அழுகுறியே. ஆமா, இவர் பெரிய அம்பாளி பரம்பரை. அப்படியே அள்ளி குடுத்துட்டாரு. டேய், 6 மாசமா இவளுக்கு நான் ஆப்பாயிலும் அவுச்ச முத்தி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணா, நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி கொடுத்து இவளை ஓமக்க திருப்பிடா. நாசமா போறவனே, போடா முட்டாப்பழ. ஆப்பாயிலும் அவுச்ச முட்டைமாடா இப்ப முக்கியம். அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல, சைட் டிஷ் இல்லைன்னு கதறிடுச்சு. நான் தான் முறுக்கு வாங்கி கொடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன், தெரிஞ்சுக்க. சுமாருங்கய்யா, நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா? இப்ப அரசனுக்கு சரியாவுமா புருஷனுக்கு சரியாவுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. என்னங்க சத்தம், அமைதியா இருக்க மாட்டீங்களா? நானே வாய்க்கால வெட்டுறதா வரப்ப வெட்டுறதான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. இதோ பாருமா, வரப்பும் வெட்ட முடியாது வாய்க்காலும் வெட்ட முடியாது, மட உடஞ்சு போச்சு. என்னம்மா யோசிக்கிற? ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்சம் இருக்கு, அதை கட்டிட்டு இந்த 2 டம்மி அழிச்சிட்டு போங்க. ஐயோ, இவன் டூப்ளிகேட் டாக்டர். இந்த ஆள் வசூல் ராஜா MBBS தான். இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது டாக்டர்? என்னமா எதுக்கு அவன கூப்பிடுற? இது உங்க ஓன் ஹாஸ்பிடலா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆஹா, அப்ளிகேஷன் போடுறாளா? இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிடல். அப்படியா சொல்ற? ஐயோ, கொஞ்சி கொஞ்சி பேசாதரா, உன்னை நடுத்தரல விட்டுருவா. ஆ நர்ஸ் சார், இந்த 2 வெஸ்டர்னை டிஸ்போஸ் பண்ணிடு. ஓகே சார். எதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு பண்ணு? நானா காமமும் கண்ணை மறைத்ததா டாக்டர்? செவ்வாழை தோட்டத்தில் சீட்டாடும் குரங்கை கூட்டு போலாமா? மடை தானாக உடைந்ததா இல்லை நீங்கள் உடைத்தீர்களா டாக்டர்? என்ன அது? என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றதை பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் போல இருக்கு. ஆமா, போய் வாய கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க இவர் கூட சேர்ந்த மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு. வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலை எல்லாம் முடிஞ்சா? இப்பதான் முடிஞ்சு. ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல அஞ்சல, நானும் அம்மா அப்பெல்லாம் டூருக்கு போறோம். வர ஒரு 1-10 நாள் ஆகும். அதான். ஐயோ, டூருக்கா? எங்களுக்கும் போகணும்னு ஆசைமா. அவ்வளவுதானே, இது திடீர் ப்ரோக்ராம். நம்ம எல்லாரும் இன்னொரு நாள் ஜாலியா போலாம். என்ன? ஆமா, செலவுக்கு பணம் எல்லாம் இருக்குல்ல? ஐயோ, பணம் எல்லாம் அதிகமாவே இருக்கு. நீங்க பாத்து போயிட்டு வாங்க, எங்களுக்கு அதுவே போதும். சரி, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா இரு. மழை கொட்ட ஆரம்பிக்குது. ஊட்ட வாங்கிட்டு ஆனால் ஊட்ட ஊட்ட ஊட்டு.
ஈபிக்காரரும் பொறுக்கவும் பொறுக்காது. ஏய் வீட்டில் சாப்பிடாதரா. கொஞ்சம் கொட்டுமா கனமழை இன்னும் நீடிக்கும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார். செட் ஆகும் நினைச்சதான் சொல்லுங்க. ஏய் பண்ணி சீட் எடு முதல்ல. எல்லாரும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும், அதே எனக்கு சந்தோஷம். ஒரு மணிஞ்சிட்டு இருக்கு. என்ன காஃபி குறைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கிற கடைசி காசு பார்த்துக்கலாம். மழை இப்போதைக்கு விடாது. வெண்ணி கொண்டு வா. ஏ மச்சான் முதல்ல அந்த மாத்திரை எடுத்து கொடுறா அவனுக்கு. இவ்வளோ மாத்திரை மாத்திரை சாப்பிட்டு இன்னைக்கு யார்கிட்ட போய் அரிசி வாங்குறது? ஒரு வாரமா அண்ணன் தண்ணி இல்லாம படுத்த படுக்கையா இருக்கு. என்ன பண்றது? அண்ணே இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. எது கொடுத்தாலும் வாந்தி வருதுன்னு ஒரு வாய் கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. சின்னம்மாக்கு போன் ஆகுது பண்ணுங்கண்ணே. லைன் கிடைக்கலம்மா. இன்னொரு கிளாஸ் ஊத்தி கொடுங்க. அரிசி தெரியுமா?
பாட்டிக்கு வழி இல்லாம இருக்கும். நீங்க கிட்ட வந்து கேக்குறீங்க. கேட்டுக்கலாம்ல, என்ன புள்ளம்மா நீ, போய் கஞ்சிச்சு கொடுப்போம், மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். பாத்துப்போம்மா. காசை காசுன்னு பார்க்காம கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிட்டு எனக்கு அவனுக்கு மருந்தும் மாத்திரை வாங்க கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டியதாக போயிடுச்சுடா. என்ன இப்படியே போனால் நம்ம பிறப்பு என்னடா ஆகுது? அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இந்த நேரம் பார்த்து நமக்குன்னு உதவி செய்கிற யாருமே இங்கே இல்லையாடா. எதுன்னு காசெல்லாம் செலவாகி போயிடுச்சுடா. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லையாடா. இந்த நேரத்தில் அவன் வேற படுத்து பொறுக்கே கிடக்குறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் சாப்பிட்டு 10 நாள் ஆகுதுடா. நாம 5 ஆம்பளைங்க இருந்தும் கூட ஒரு பொட்டச்சு அரிசிக்காக வீடு வீடா அலையறாடா. டே, இப்ப பிரச்சனை அது இல்லடா. அவனை எப்படியாவது எந்திரிச்சு நடமாட வைக்கணும்டா. என்னங்க, வாரேன் இருங்கடா, வந்துடுறேன். என்ன இருக்கும், நம்மள மாதிரி இந்த வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் காடு 6 மாதம் வீடு 6 மாதங்கிற கதை. வேலை இருக்கும்போதே சேர்த்து வச்சுக்கிட்டா தான் தப்பிக்க முடியும். போங்கடா, நம்மளுக்கு இது மாதிரி நடந்துட கிடையாதுடா. 5 வந்ததுக்கு அப்புறம்டா இது மாதிரி நடக்குது. போடா, அவள் வந்ததுனால தான் இந்த அளவுக்காவது நம்ம யோசிக்கிறோம். இல்லைன்னா வாங்குற காசெல்லாம் எவ்வளவு ஒருத்திட்ட போய் கொட்டிட்டு தான் இருந்திருப்போம். பேசுகிறோம் யாரையும் தெரியாது. அதையும் மீறி கடன் கேட்டா எங்களுக்கு எவனும் தரமாட்டான். அதான் எனக்கும் தெரியுமேங்க. அடுத்தவங்க கிட்ட உங்களை யார் கடன் கேட்க சொன்னா? நான் உங்க சொல்ற கேப்பீங்களா கேப்பீங்களா மாட்டீங்களா? ஏய், இது தங்கம்டா. விலை என்ன தெரியுமா? 6000 ரூபாய். கையில காசு இல்லைன்னு வெத்து தண்ணிக்கு அடிச்சிடாதீங்கடா. உங்களை சரக்கு தான் அடிக்க வேணாம்னு சொன்னாரு. ஒரு உயிரை காப்பாத்த வேணாம்னு சொல்லலையே. இல்ல அஞ்சி, இது வேணாம். என்ன வேணாம்? ஒரு வயசு பையன் பச்சை தண்ணி குடிச்சா கூட வாந்தி எடுக்குது.
ஒரு வயசு சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? சொல்றது கேளுங்க, மழை வேற விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே போனா அதை நாம கை கழுவிடுவோமோன்னு பயமா இருக்குங்க. இல்லைஞ்சி, நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிரும். பாரு, வானம் வெளுக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு வேற எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு வரலாம். ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. பசிய கூட தாங்கிடலாம். ஆனா இது ஒரு உயிர் விஷயம். ஏற்கனவே எனக்கு ஏற்பட்ட அனுபவமே போதுங்க. இந்தாங்க, இதை முதல்ல வித்துட்டு அதை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. இதை எடுத்து வித்தா ஒரு பத்து நாளைக்காவது பழக்கம் ஓடும்ல? எத்தனை கடை ஏறி ஆகினாலும் ஒருத்தம் கூட தாலி வாங்க மாட்டானே. ஏன், எதுவும் தங்கம் தானே? ஆனா இதுவரைக்கும் இப்படி ஒரு திருட்டு வேலையை செஞ்சதே இல்லையே. தாலியை வித்துட்டு வர இவ்வளவு நேரமா? முதலாளிக்கு தெரிஞ்சா அஞ்சமாவே நம்மளை காப்பாத்த தாலியே விக்க துணிஞ்சதுக்கு அப்புறம் மத்தத பத்தி கவலையே இல்லை. ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாக இருங்க. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷனில் எலெக்ஷனே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சேர்மனை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இந்த தடவை நம்ம எலெக்ஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு எலெக்ஷன் தேவையா? நீங்களே சொல்லுங்கள். கட்டாயம் தேவைதாங்க. இதுவரை தகுதிங்கிற அடிப்படையில் சேர்மனை செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ தகுதியே இல்லாத ஒரு தானே சேர்மனாக செலக்ட் பண்ணணும்னா அது முடியுமா? யோ, இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசு. என்னை விட தகுதியானவன் இந்த அசோசியேஷனில் எவையா இருக்கா? தகுதிங்கிறது பணத்தில் மட்டும் இல்லை, கௌரவத்திலும் இருக்குல்ல. ஐய், என் கௌரவத்துக்கு என்னடா குறைச்சது? அதான் ஊரே சிரிக்குதே. உன் பொண்ணு ஒரு பொறுக்கி கொத்தனார் பின்னாடி சுத்துறான்னு சொல்லி, அதுக்கப்புறம் உனக்குங்கடா இருக்கு கௌரவம்? ஐய், அனாவசியமாக என் பொண்ணை பற்றி பேசுகிறேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்டா. யார அனாவசியமா பேசுனா? இத பாடுறா, ஆதாரத்தோட தான்டா பேசுறேன். நல்லா பாருங்க.
நான் வந்து கேட்கும்போது பொண்ணு தரமாட்டேன் நீங்க, இப்ப தாறுமாறாவில் இருக்கு. இப்ப பேச வேண்டியதானே, ஏன் வாய் அடைச்சு போயிருக்க? மானத்தை வாங்கிட்டாள. தெருத்தருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டி உன்னை சந்தி சிரிக்க வைக்கிறான் இல்லையா பார். சைட்டுக்கு போற சைட்டுக்கு போறேன்னு சொன்னியா? என்ன பொழப்பு, கேட்க வேண்டியவங்களாம் விட்டு போட்டு என்கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு, என்னவா இருக்கும் அங்கிள்? அருவா விட்டு உனக்கும் இருக்குடா மச்சக்கால, இந்த விஷயத்துல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னம்மா? அப்பா காலையிலேருந்து டென்ஷனாகவே இருக்காரு, உங்கள் கூட கூட கொஞ்சம் கோமா பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. ஏதாவது பிரச்சனையா அங்கிள்? தினம் பேசுகிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? என்னத்தம்மா சொல்கிறது, எல்லாம் உங்களால் தான். என்ன இல்லையா, அசோசியேஷனில் அந்த விரும்பாண்டி பையன் ஐயாவை கிளிகளின்னு கிழிச்சு போட்டான். உங்களுக்கும் அந்த அச்சு பையலுக்கும் ஏதோ லவ்வாமே, ஐயா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டார். தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுற லவ்வுங்கிறது வதந்தியா இல்லை டீப் லவ்வா? வதந்தின்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனால் டீப் லவ்னா எனக்கு செட்டில்மெண்ட் தான். டீப்பா? டீப்பே தானா? டீப்புன்னா எனக்கு ஆப்பு. நீ வேணா வச்சுக்கியா, நீ வேணா வச்சுக்கியா. கிறுக்கு பய மாதிரி இருந்தீங்க, வேலை இருந்துச்சு, திருந்துனீங்க வேலை போச்சு, அதுக்கு தான் கடைசி வரைக்கும் திருந்தவே கூடாதுங்கிறது எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வந்துச்சு. என்னத்த சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் உங்களை பார்க்க பாவமாக தான் இருக்குது. சரி, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒயிட் வாஷ் பண்ணால் மூணு நாள் வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே போய் பாருங்கள் என்ன சரியா? அதை அப்படியே கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் வேறு கான்ட்ராக்ட் பிடிச்சி அப்படியே வேலைக்கு சேர்ந்துக்கலாம். என்ன, என் கையில் எதுவுமே இல்லை, இங்கே நீங்கள் வேலை பார்க்க முடியாதுரா? அதுதான் உண்மை, பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு சொல்லுவேன். என்ன, ஆனால் நீங்கள் எதுவும் மனசில் என்னை தப்பாக எடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் பிடி. அஞ்சம்மா பார்த்து இருந்துக்கம்மா. சரி, எதாக இருந்தாலும் அண்ணனை கூப்பிடுங்கடா. பட்டாப்பா சரி பார்த்துக்கோங்க. வர வர மனசை விட்டுறாதேடா, இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்கு. சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட வேலை பார்க்குற பையன், பாவம் இந்த கட்டடத்துக்காக ஒருத்தனை காவு கொடுத்துட்டு நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட முடியல. டேய் நான் போகிறேன்டா, போகிறேன் பார்த்து. வண்டியை கிளம்பு. எங்களை விட்டால் வேறு யாரையுமே தெரியாது, எங்கே போய் வேலை கேட்கறது?
சுஜிதா வந்திருக்காங்க. மதுவா? எஸ் சார். உடனே வர சொல்லுங்க. மேடம் நீங்க போலாம், சார் வர சொல்லிட்டாங்க. தேங்க் யூ. ரமேஷோட ஆஃபீஸ் சூப்பரா தான் இருக்கு. காலேஜ்ல படிக்கும் போது இருந்த அதே நீட்னஸ் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மது. ஹாய். வாட் எ சர்ப்ரைஸ் யார். பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. வா வா உக்கார். படிக்கிறப்ப பார்த்ததை விட இப்ப தேவதை மாதிரி இருக்கால. நம்ம கொடுத்து வச்சோம்னா எப்படி இருக்க? ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து. பத்தாவதுக்கு 400,000,000 சம்பாதிக்கிறேன். சொல்லவா வேணும்? அப்படிப்பட்ட மதுவாது இப்ப என் முன்னாடி புடவை கட்டிக்கிட்டு அடக்கமா அமைதியா அழகா வேற உட்கார்ந்துருக்கத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நீ எதையுமே மறக்கலையா? மறக்கக்கூடிய சம்பவமா அது. அடுத்த வாரம் சர்ப்ரைஸா அம்மா அப்பா கூட்டிகிட்டு நானே வீட்டுக்கு வரலான் இருந்தேன். அதுக்குள்ளேயே நீயே வந்துட்ட. எனி இம்பார்ட்டன்ட்? எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க. அப்பா கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வேலை இல்லை. என்னாச்சு? கௌரவ பிரச்சனை. புரியலையே. அர்ஜுனன் ஒருத்தர் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் லீடர் மாதிரி. அவரை நான் பார்க்குறதோ இல்லை பேசுறதோ அப்பாவுக்கு பிடிக்கல. அவரு படிக்கல, அதனால கொத்தனாரா இருக்காரு. அர்ஜுனன் நல்ல பேர். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காத, நீ அவரை லவ் பண்றியா? தெரியல, ஆனா அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது காதலா இல்லையான்னு சொல்ல தெரியல. தெளிவான குழப்பம். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஸ்டேஜில் நீ இருக்க. ஆம் ஐ ரைட்? நான் அவங்களுக்கு உதவி பண்ணும், அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆமாம். டோன்ட் வரி, அவங்கள வர சொல்லு. தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்க? எல்லாம் நம்ம மேரேஜை பற்றி பேசலாம் தான். ஏய் பயப்படாதியா, அதுக்கு தான் இனிமேல் அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே. சாரி. ஏய் ஜஸ்ட் ரிலாக்ஸ் யா. நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. குடிப்பாங்க. குடி 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 குடி. எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. முத முத வீடு தேடி வந்திருக்கீங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க சம்பந்தி, எல்லாம் சரியாக போயிடும். என்ன ஆட்டண்டா ஆடுனேன். ஐயோ மூத்தது சம்பந்தி. இல்லை இல்லை சும்மா சாப்பிடுங்க, மனசு இருக்க பாரம்லாம் குறையணும்ல. சாப்பிட்டா சரியா போயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு பழக்கம் இல்லை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தானே ஆறுதல். இது இல்லைனா எப்படி? தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம், உங்கள் திருப்திக்காக வேணா ஜூஸ் எடுத்துக்கிறேன். அட என்ன சம்பந்தி நீங்க? பங்காளி சிக்கனை கடி பங்காளி கடி 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 கடி. இந்த இங்கே பாரு, மட்டன் இருக்கு, நல்லியலம்பு இருக்கு, அது ஒரு கடி கடி. ஐயோ பங்காளி, ஒரே நேரத்தில் சிக்கனையும் மட்டனையும் எப்படி சேர்த்து சாப்பிட்றது? அது என்ன பங்காளி, இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று எடுத்து கடிக்க முடியுதானே? ஐயோ பங்காளி, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. நம்ம ரெண்டு பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல. அப்படியே சும்மா கூச்சப்படமா கடி பங்காளி. ஐயோ வரல. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தத நம்ம அல்ல கைகளே எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுது. இன்னொரு தடவை வச்சு அழகு மயில நானாவது வச்சிருந்துருப்பேன். டாக்டரோட பத்தி விட்டேன். இன்னைக்கு தான் சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏண்டா இருக்க மாட்டேன், பையனை பத்திருக்கல. நாம ரெண்டு பேரும் சம்பந்தியாக போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என் கௌரவத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா விட்டு கொடுத்துருவேண்ணா. இதை விடுங்க சம்பந்தி, மூர்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். என்ன புதுசாக தாடையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்ட? கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஷேவிங் பண்ணுறது கூட நேரம் இல்லாத அளவு பிஸி ஆகிட்டேன். சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் விஷயத்தில் இன்னும் குழப்பமாக தான் இருக்கியா? இல்லை இப்போ நான் தெளிவாக இருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் தங்கியிருக்காங்க. சரி ஓகே.
புது இடம் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? என்னமா இப்படி கேக்குறீங்க? திக்கு தெரியாமல் எங்களுக்கு புது வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இதை போய் நாங்கள் குத்தம் சொன்னோம்னா அந்த தெய்வமே எங்களை மன்னிக்காதுமா? தெய்வத்தை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, ஆச்சரியமா இருக்கு. இப்போல்லாம் சாமி கும்பிடாமல் வேலைக்கு யாருமே கிளம்புறது இல்லைம்மா. அப்படியா, பரவாயில்லையே. மாறுறது மனுஷனோட இயல்பு, அதை நீ புரிஞ்சுக்கிட்ட. அவங்களும் மாறிட்டாங்க. அந்த பெருமை எல்லாம் உன்னே தானே சேரும். இதில் எனக்கு என்னமா பெருமை, இயல்பாவே இவங்க எல்லாரும் நல்லவங்க தான். அவங்க இருந்த சூழ்நிலை வேற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. இப்ப மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு, மாறிட்டாங்க. ஆனா இவங்க மாறினது அந்த சாமிக்கே பிடிக்கல. அஞ்சு பேர் இல்ல, ஒன்னு எழுந்துட்டாங்க. அஞ்சாவது வரலாம், நான் இருக்கேன். என்ன விடுங்கம்மா, நான் ஒரு சாதாரண மனுஷி. ஆனா நீங்க படிச்ச பெரிய எடுத்து பொண்ணு. நானும் உங்கள ஒருத்தியா இருக்கதான் ஆசைப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அச்சுக்கு எனக்கும் நடுவில் காதல் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. அச்சு திறமசாலின்னு எனக்கு தெரியும். அவர் மனுஷனா மாறினதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனா அது காதலா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல. அப்பாவோட கோவத்துக்கு அப்புறம்தான் எது உண்மைன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அவர் கூட வாழ்றதுல என்ன தப்புன்னு எனக்கு பட்டுச்சு. இது என்னோட முடிவு, ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவரோட விருப்பம். இதுல சொல்றதுக்கு என்னமா இருக்கு, நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு தலகாலே புரியல. சந்தோஷத்துல குதிக்கணும் போல தோணுது. அதுங்க மூஞ்சிங்களை பாருங்களேன், ஊரிச்சு போய் நிக்குதுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க திடீர்னு சொன்னீங்க இல்லையா, அதை நம்ப முடியாம தகைச்சு போய் நிக்குது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், நீங்க வாங்க போலாம். இதுக்கு மேல சத்து பறிச்சலடா. அம்மா நீங்க சொல்றது என்னஞ்சல, நீயும் என்ன நம்பலையா? ஐயோ அப்படிதான் இல்லம்மா, நீங்க சொன்ன சரியாதான் இருக்கும். கண்ட பக்கமே வியாதி வாங்கிட்டு வர வேண்டியது, அப்புறம் வீட்டுல வந்து என் உயிரை வாங்க வேண்டியது. யாருப்பா, வாங்க டாக்டர் கூப்பிடுறாரு. இவர் ரிப்போர்ட் எடுமா? ஓகே சார். வியாதி இருக்கிறவங்களே வியாதியை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல நீங்க கட்டிக்க போற பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் பிளட் டெஸ்ட் கொடுக்க வந்தீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மையிலேயே அந்த பொண்ணு வெரி லக்கி கேர்ள். உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்க தைரியமா கல்யாணம் பண்ணுங்க. என்ன பாக்கும் உன்ன கைய புடிச்சா, நெஞ்சுக்குள்ள நீ செலடிச்சா, ரெட்ட கொலிசில என்ன அடிச்சா. தூக்கி ஆடிக்கடா,
என்ன பார்க்க முன்ன கைய பிடிச்சா நெஞ்சுக்குள்ள நீ சொல்லடிச்சா ரட்ட கோலி சில என்ன அடிச்சா உங்க பொண்ண கொலை செஞ்ச குற்றத்திற்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். அத்தாடி நம்மளை விட மோசமா இருக்கேன். ஒண்ணுக்கும் உதவாத பொறுக்கி பயல எனக்கு மருமகனாக்க நீ ஆசைப்படுவ, அதுக்கு நான் ஆமா சாமி போடணும் இல்ல? என்ன கொழுப்படி உனக்கு? Oh, my God.
பாவம் பச்சை மண்ணை கொண்டு விட்டேன். இல்லாதவனை காதலிச்சு உங்களுக்கெல்லாம் கௌரவ பரிச்சை வர போங்கடா. என்னத்தை கொண்டு போற நீ எல்லாம்? சின்ன